श्री गुरुभ्यो नमः। प्रश्नोत्तर रत्नमालिकावोड தொடர்ச்சி கேள்வி என்னன்னா, எல்லோரும் கண்டு பயப்படக்கூடிய விஷயம் எது அப்படினு கேக்குறார் கேள்வி. எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயத்துல பயம் தானா? பயம் இல்லேன்னு சொல்றவன கூட பயம் இருக்குங்கற பதில் பாருங்க. மரணம், செத்து போறவனா எல்லாருக்கும் பயம் தான். அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம். குருடனை காட்டிலும் குருடன் யார்? அடுத்த கேள்வி. சாதாரண குருடனா கண்ணு தெரியாதவனுக்கு பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, கண்ணு தெரியலன்னு பிறவி குருடன் சொல்றோம். அவனை விட மோசம் குருடன் யாரு அப்படின்னு கேட்டா, ஆசை அதிகமா இருக்கிறவன் தான். ஆசை இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு கண் மண் தெரியாம அதில் இறங்குவான். கண் இருந்து என்ன பார்வை பார்த்து என்ன பிரயோஜனம்? ஆசையினால் கட்டுப்பட்டு என்னென்னமோ பண்ணுவான். அவன் தான் குருடனை காட்டிலும் குருடுங்கிற. சூரன் யாருங்கிற, மகாசூரன்டாவன் சொல்கிறான் இல்லையோ. சூரன்னா ரொம்ப பலத்தோடு கூடியவன், ஆக்ரோஷத்தோடு இருக்கிறவன் அர்த்தம் கிடையாது. யார் சூரன் கேட்குறார் கேள்வி. தான் பாட்டுக்கு மனம் போன போக்கில் போகாமல், ஏன்னா அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மனசு அந்தந்த விஷயங்களில் போகும். யௌவனத்தில் ஒரு மாதிரி போகும் மனசு, பால்யத்தில் ஒரு மாதிரி போகும், விருத்தாளுக்கு ஒரு மாதிரி போகும். எந்த காலத்திலையும் வேணாலும் எந்த திக்கில் வேணாலும் எப்படி வேணாலும் மனசு போகும். அது போகிற போக்கில் விடாமல் அடக்கி ஆள்றான் பாருங்க. முக்கியமாக ஸ்திரீகளோட பானங்களால் அடிபடாதவன். ஸ்திரீங்களோட பானம் இது, அவ பார்வை தான். ஸ்திரீகள் பார்த்தா மயங்கி போயிடுறாங்களோ இல்லையோ புருஷ பசங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு பானம் வகையில் இருக்கு. அதுக்கு அடிபட்டு மயங்காதவன் தான் சூரன்கிற. காது என்று சொல்லக்கூடிய காதாகி அஞ்சலியால் சாப்பிடக்கூடிய அமிர்தம் எதுன்னு கேட்குற அடுத்த கேள்வி. ஏன் காதுக்கு அஞ்சலினா? அஞ்சலினா கை கூப்பி செய்யக்கூடிய முத்திரைக்கு பேர் அஞ்சலி முத்திரை. அதுபோல் காது அப்படி குவிஞ்சி இருக்கோ இல்லையோ, அப்பேற்பட்ட காதுனால் சாப்பிடக்கூடிய அமிர்தம் எதுன்னா சாதுக்களுடைய உபதேசம். உபதேசம்னா உபன்யாசம் வேற, உபதேசம் வேற. உபதேசம்னா சதாசர்வ காலமும் பகவானோட லயிச்சு அனுஷ்டானங்களை பண்ணி அவா வாக்குலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் உபதேசமாக தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட உபதேசங்கள் தான் குவிஞ்சி அஞ்சலி முதிரையில் இருக்கக்கூடிய காதுகளுக்கு தரக்கூடிய அமிர்தம் அப்படிங்கிற. ஒருத்தனுக்கு மதிப்பு வேணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்ப்பான். நம்ம பந்து மித்திராலேயே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்லேயும் பார்க்கலாம். மதிப்பு மதிப்பாக வாழணும்னு ஆசை, அதனால் மதிப்பு எதிர்பார்ப்பா எல்லாருக்கிட்டே. இந்த மரியாதையை அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது, அதுவே வரணும். அதுக்கு எது மூலம்? அந்த என்னை தேடி மரியாதை வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா, யாருக்கிட்டையும் எதையும் கேட்காமல் இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு சொல்லி கல்யாணம் நிச்சயம் பண்ணுறக்கா வந்து அவள் பெருமையாக சொன்னான், நம்மக்கிட்ட மரியாதையோடு சொன்னான்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி விட்டுடணும். எத்தனாம் தேதி கல்யாணம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுடணும். மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், நீ என்ன வரணும், எவ்வளோ வரதட்சணை கொடுக்குற, எவ்வளோ இதெல்லாம் கேட்கக்கூடாது. அது அவனுக்கு பிடிக்காது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மரியாதை போய்டும் அவனுக்கு. ஒருத்தன்கிட்ட எதையும் கேட்காமல் இருக்கிறது தான் மதிப்புக்கே மூலம்ங்கிறது. அளவிட்டு சொல்ல முடியாத விஷயம் எதுன்றார். அளவிட முடியாதது எது அடுத்த கேள்வி. பெண்களோட நடைன்னுட்டார். ஏன்னா ஆளுக்கேற்ற மாதிரி நடப்பானாவா? ஆமாம், வயசானவ தள்ளாடி தள்ளாடி நடக்கிற, எவ்வளோ நடக்கிற பெண்கள் எப்படி நடக்கிற, குழந்தைகள் எப்படி நடக்கிறது, ஆளுக்கேற்ற மாதிரி தான். அந்த நடை தான் அளவிட்டு சொல்ல முடியாது தான். சமர்த்தன் யாருன்னா, யார் சமத்து அப்படின்னா, பெண்களோட கடை கண்களால் வஞ்சிக்கப்படாதவன். ஏன்னா ஒரு பொண்ணு பார்த்துட்டானா, இவனும் பதிலுக்கு பார்த்துட்டான்னா இவளுக்குள்ள ஒரு ஸ்நேகம் வந்துடுறது, அன்பு பெருகி விடுறது. கடைசியில் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டானா இவன் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டுடுறான். ஏன்னா அபாத்தில் அவள் பார்த்த பையனுக்கு அவள் தலை கழுத்தை நீட்டி விடுறா, தாலி கட்டின்னு விடுறா.
ஏதோ ஆசையாக பார்த்தா அந்த பார்வையில் இவன் மயங்கி போய் தன் வாழ்நாளையே வாழ்க்கையே கெடுத்துடுவான். யார்ரா சமத்துனா, இந்த மாதிரியான பார்வைகளுக்கெல்லாம் பார்வையிலெல்லாம் அடிபடாதவன் தான் சமத்துன்னுட்டார். பாருங்கள், ஒரு சன்னியாசி, பால்ய சன்னியாசி சங்கர பகவத் பாதால் உலகத்தை எவ்வளவு தூரம் அறிஞ்சு பேசுகிறார். எது துயரம்னு கேட்குறார். ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் எது கஷ்டம்னா, திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருக்குது பாருங்கள், எவ்வளவு கொடுத்தாலும் சில பேருக்கு போகாது, திருப்தி இல்லாத தன்மை. ஒரு வீட்டுக்கு ரெண்டு மாப்பிள்ளை இருந்தான்னு வச்சுக்கோங்க, பெரிய மாப்பிள்ளை ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு தல தீபாவளி வந்தால் பாவம் பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவார், ரெண்டு மாப்பிள்ளைக்கும் தான் வாங்குவார். தல தீபாவளி மாப்பிள்ளைக்கு ஒரு செடிக்கை கூட போட்டு வாங்கியிருப்பார். முதல் மாப்பிள்ளைக்கு தான் ரெண்டு வருஷம் முன்னாடியே கல்யாண இடத்துல எல்லாம் கொடுத்தாச்சேன்னு இப்போ கொஞ்சம் கம்மியாக கொடுத்தார். அவன் அதையே பார்த்து பிரச்சனை பண்ணுவான். இது எது காட்டுறது? திருப்தி இல்லாத தன்மையை. போதும், நமக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எவன் இருக்கானோ அவனே திருப்தி உள்ளவன், கஷ்டம் இல்லாதவன், துயரப்படாதவன். துயரம் எங்கே இருக்குன்னா திருப்தி இல்லாத தன்மையில் தான் இருக்குங்கிற. கீழ்மை எது? ரொம்ப மட்டமான விஷயம் எதுரான்னா, தன்னை விட கீழ்பட்டவாகிட்ட போய் யாசிக்கிறது. நான் ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, நான் பெரிய அந்தஸ்தில் உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கீழே 10 பேரை வேலைக்கு வச்சுக்க முடியும், அந்த தகுதி இருக்கு எனக்கு. அது 4 பேருக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு உபகாரமாக பண்ணணும். அது நமக்கு கீழ்பட்டவாகிட்ட நம் பாத்தில் ஒத்தாசையாக இருக்கிறவர்களுக்கு அவள் குழந்தைகளுக்கு வேலை பண்ணி வச்சுட்டு அவாகிட்ட அதுக்காக லஞ்சம் வாங்கக்கூடாது. கீழ்பட்டவாழ்கிட்ட யாசிக்கிறது கீழ்மையிலும் கீழ்மை. உயர்ந்த ஜீவனம் இது. நம்மளாம் ஜீவிச்சுட்டுருக்கோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், இதுக்கெல்லாம் ஜீவனம்னு பேர். அது உயர்ந்தது எதுன்னா, குற்றமில்லாமல் இருக்கிறது தான் உயர்ந்த ஜீவன். குற்றம் இல்லாமல் இருக்கிறதுனா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவோ குற்றங்கள் இருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படி ஒவ்வொன்றத்துலேயும் குற்றம் இல்லாமல் பார்த்து அலசி வாழறதுங்கிறது இந்த யுகத்தில் ரொம்ப துர்லபம். அப்படி வாழ்ந்தது தான் உயர்ந்ததான ஒரு ஜீவன். அறிவின்மை எது? அறிவே இல்லாதவன் ஒரு முட்டாளாக யாரை சொல்லலாம் அப்படின்னா, தேர்ச்சியில் அபியாசம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதை செஞ்சு அதில் ஜெயிச்சு வரணுங்கிற விஷயத்தில் அபியாசமே இல்லாதவன். சாதம் போட்டால் கூட சாப்பிட தெரியலன்னா அவனை எந்த கணக்கில் வச்சுக்கிறது? அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னு அர்த்தம். பேசிகிட்டே இருப்பான், சாப்பிட மாட்டான். அந்த தேர்ச்சி பெறணுங்கிற விஷயத்தில் அபியாசம் இல்லாமல் இருக்கிறவன் தான் அறிவில்லாதவன். விழிப்பு உடையவன் எவன்னா, யார் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கா அப்படின்னா, நம்மளாம் யாருன்னா வந்துட்டு போச்சே சொல்கிறோம், நிறைய சம்ஸ்கிருத பதங்களை யூஸ் பண்ணுறோம் அர்த்தம் தெரியாமலே. அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது நமக்கு, ஆனால் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஊர் களைப்பச்சே போயிட்டுருனா சரி, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்குறோம். இந்த ஜாக்கிரத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பி அலர்ட்னு அர்த்தம். பத்திரமா போயிட்டு வாங்குறோம், பத்திரம்னா என்ன? மங்களகமா போயிட்டு வான்னு அர்த்தம். பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவ, என் காதுகள் மங்களகரமான சப்தத்தை கேட்கட்டும். ஜாக்கிரதையா போயிட்டு வாடனா பி அலர்ட், பத்திரமா போயிட்டு வாடனா மங்களகரமா போயிட்டு வான்னு அர்த்தம். அதுபோல யார் வீழ்ச்சின்னு இருக்கான்? விழிப்புடையவன் எவன் அப்படின்னா, விவேகம் உள்ளவன் தான் வீழ்ச்சின்னு இருக்கான். விவேகம்னா என்ன? வேகம் இல்லாதவன் விவேகி. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா வேகமாக போய் அப்ரோச் பண்ணுறதுனால அது கிடச்சிடும்னு எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து பார்த்து பண்ணணும். அவன்தான் விவேகி. ஒரு சாமான் வாங்க போகிறோம் பெரிய மார்க்கெட்டில், ஒரு ரோஜா புஷ்பம்னு பார்த்து வச்சுப்போமே, நுழைஞ்சோம்னா சொல்கிறான் ரோஜா 1 ரூபாங்கிறான், நல்லா இருக்கு ரோஜா. வேக வேகமாக போய் உடனே ஒரு 1000 ரோஜா கொடுப்பான்னு கேட்கக்கூடாது, மார்க்கெட்டு ஒரு ரவுண்டு வரணும். அதே குவாலிட்டியில் அதே ரோஜா இன்னும் எந்தெந்த விலையில் எப்படியெல்லாம் விற்கிறதுன்னு பார்க்கணும். அதுதான் விவேகம். திருப்பி இந்த கடையிலே கூட வந்து வாங்கலாம், தப்பு கிடையாது அதே விலைக்கு. அதுதான் விவேகம். அவசரமாக வாங்கிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி போன உடனே தான் பார்த்தா அது வெறும் 50 பைசா தான் அங்கெல்லாம் தெரிஞ்ச பொழுது,
அவன்தான் கண்ணு மூடித்தனமாக விழிப்பு இல்லாமல் இருக்கிறவன் அர்த்தம். உறக்கம் எதுன்னா, எது தூக்கம், தூக்கத்துக்கு எது சமானம்னா, ஜீவர்களோட மூடத்தன்மை தான் மௌடிகம். மூடத்தன்மைன்னா அப்படியே நம்புறது, பாருங்க யா எது சொன்னாலும் நம்புறது. சரியா முட்டாளாக இருப்பான் போல் இருக்கேன், ஏன்னா அந்த முட்டாளுடைய ஒரு தன்மை தான் மௌடிகம், அதுதான் மூடத்தன்மை. அந்த மூடத்தன்மை தான் தூக்கத்துக்கு சமமானது. அடுத்த கேள்வி, தாமரை இலை தண்ணீர் போல நிலை இல்லாதது எதுன்னா, தாமரை இலை நம்ம தாமரை குளம் பார்த்தா புரியும், அங்கேருந்து தாமரை பூ தாமரை இலையெல்லாம் பொறிச்சுன்னு வந்ததப்பா. இந்த தாமரை இலை மேலே தண்ணி விட்டோம்னா அது நிற்காது, பாதரசம் மாதிரி ஓடும், நிலை இல்லாமல் ஒரு இடமா நிற்காது, அதில் பதியாது, ஓடும். அந்த இலையோட தன்மை அது. அதுபோல் இந்த வாழ்க்கையில், இந்த நாட்களில், இந்த வாழ்நாளில் நிலை இல்லாததெல்லாம் எதிரா அப்படிங்கிற, தாமரை இலை தண்ணீர் போல் நிலை இல்லாதது எதுன்னா, இளமை, செல்வம், ஆயுசு, மூணும். நம்ம இதே மாதிரி எவ்வளமாக எப்போ அதே மிடுக்கோட அதே நடையோடு அந்த அழகோடு அந்த லட்சணத்தோடு போயிட முடியுமான்னா, இல்லை. கொஞ்ச நாள் நட தளர்ந்து போயிடும், தலை நரைச்சி போயிடும், கண்ணில் கண்ணாடி போட்டு நடுவோம், பல்லு ஊந்து போயிடும், இளமை போயிடும். செல்வம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்க முடியாது, நாளை கரைஞ்சி போயிடும். ஆயுசு அதுவும் அப்படிதான், தீர்க்கம்னு சொல்ல முடியாது. இது மூணும் தாமரை இலை தண்ணீர் போலங்கிற, சந்திரகிரணம் போன்றவர் யாருன்னு கேட்குறேன். ஏன்னா பௌர்ணமியில் போய் நம்ம சந்திரன் தரிசனம் பண்ணிட்டு அங்கே உட்காண்டிருந்தோம்னா, அந்த சந்திரனோட கிரணம் நமக்கு பட்ட எரிச்சல்லாம் உண்டாருது இல்லை, மாறாக காற்று அடிக்கச்சு ரொம்ப இதமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நிலா சாப்பாடு சாப்பிட்றவாள்லாம் இருக்கா. அதுபோல் ஒரு ஹிதமான விஷயம் எதிரா அப்படின்னா, பிறருக்கு ஹிதம் செய்பவர்கள் தான். ஹிதம்னா என்ன, அவள் மனசறிஞ்சு நல்ல வார்த்தைகள்னாலேயே பண்ணால் கூட போதும், பணம் காசு கொடுத்தா தான் ஒத்தாசப்பட்டால் தான் ஹிதம் இல்லை. அவள் மனசறிஞ்சு அவளுக்கு வார்த்தைகளால் நல்ல வார்த்தை, ஒருத்த ரொம்ப மனசனால் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது போய் ஹிதமாக நாலு வார்த்தை சொன்னால் போதும். வீட்டில் வயசான தாத்தா பாட்டி இருக்கா, மாமனார் மாமியார் இருக்கா, அப்பா அம்மா இருக்கா அப்படின்னா, அவள் தினம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அவளோட ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அவளோட ஸ்பெண்ட், அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தா போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். அப்படியே அகமமைந்து போய்டும், உங்கள்கிட்ட பணம் காசு எதிர்பார்க்க மாட்டேன், எங்கேயும் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லபடியாக இன்றைக்கி வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிட்டு ஜாக்கிரதையாகிரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு இதோ வந்துடுறேன்னு சொல்லணும். வந்தவுடனே சாப்பிட்டியா, நல்லா தூங்கினியா, வெந்நீர் வேணுமா, கேட்டால் கூட போதும், கொடுக்கணுங்கிறது அவ்வளவும் இல்லை, இதுதான் ஹிதம். அவள் வந்து சந்திரனுடைய கிரணத்துக்கு சமமானதான் அவளுடைய செய்கைகள்லாம். சந்திர கிரணம் போன்றவர் யாருன்னா நல்லவர்கள் தான், இவளுக்கெல்லாம் நல்லவர்கள்னு பேர். நரகம் எதுன்னா, எதுடா நரகம் அப்படின்னா, பிறர்கிட்ட வசமாக இருக்கிறது. ஒருத்தர்கிட்ட போய் அடிமைப்பட்டுட்டோம்னு நினச்சிக்கோ, கடனை உடனே வாங்கிக்கிட்டோம்னா அவளை பார்க்கச்செல்லாம் நெளிஞ்சுட்டே இருக்கணும், சலாம் போட்டுகிட்டே இருக்கணும், அவள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் நிற்கணும், அவள் எதிர்க்க அவள் செய்கிற வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருக்கணும், அவள் ஆதீனத்தில் நம்ம இருப்போம். அதனால் நரகம் எதுனா பிறர் வசமாக இருக்கிறது. அவள் நம்மளை பணத்தை கொடுத்து கடனை கொடுத்து நமக்கு நம்மளை அவள் கட்டி போட்டு வச்சுருப்பாள். அதுபோல் நரகம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாதுங்கிற. சௌக்கியம் எதுன்னு, நான் சௌக்கியமாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறானோ இல்லையா, யாருமே சொல்கிறது இல்லை, அது வேறு விஷயம். எதுடா சௌக்கியம்னா, சர்வசங்க பரித்தியாகம்தான் சௌக்கியம்னார். அது என்ன சர்வசங்க பரித்தியாகம்னா, எல்லாருக்கும் ஒரு சங்கம்னு இருக்கும், துஷ்சங்கமும் இருக்கும் சத்சங்கமும் இருக்கும். சத்சங்கத்திலையும் பிரச்சனைகள் வரும் வப்புனால, துஷ்சங்கம் கேட்கவே வேண்டாம். இப்போ உலகத்தில் எவ்வளவு சங்கங்கள் இருக்குது, நல்ல விஷயங்களுக்கு எவ்வளவு சமிதி மண்டலி இப்படி அநேகம் இருக்குது,
அங்கே போய் பாராயணம் பண்ணுறேன், மந்திர ஜபம் பண்ணுறேன், பஜனை பண்ணுறேன்னுட்டு வம்பு பண்ணிட்டு வந்துடுறான். துஷ்சங்கம் நிறையவே இருக்குது. டைனஸ் கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, காஸ்மோபாலிட்டன் கிளப்பு, அதனுடைய விவசாய நமக்கு இது எல்லாத்தையுமே சர்வசங்க பரித்தியாகம், இது எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணணும். பரித்தியாகம்னா ரினவுன்ஸ் பண்ணுறது, அந்த ரினவுன்ஸ் பண்ணுற விஷயந்தான் பரித்தியாகம்னு பேர். சர்வசங்க பரித்தியாகம் பண்ணுறவன் தான் சௌக்கியமானவன் அர்த்தம். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. சாதிக்கத்தக்கது எதுன்னு கேட்குறாரு அடுத்த கேள்வி. நான் சாதிச்சுட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லை, சாதனை அது எதுன்னு, எது தக்கது சாதிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சாதிச்சேன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் சாதனைன்னு அர்த்தம் கிடையாது. சில விஷயங்களுக்கு தான் சாதிச்சுட்டான்டா அப்படின்னு. ஒரு சத்தியத்தை காப்பாற்றுறான்ல, பரவாயில்ல சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டான், சாதிச்சுட்டான்னு சொல்லலாம். அது மாதிரி சாதிக்கத்தகுத்தது எதுன்னா ஜீவர்களுக்கு ஹிதம் செய்யறது தான் சாதிக்கத்தகுந்தது. எப்போவுமே சில பேர் இந்த வாலண்டரி சர்வீஸ்ன்னு பண்ணுறா பாருங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான காலத்திலலாம் யாரும் சொல்லாமல் அவள் வந்து அந்த கஷ்டப்படுறவாளுடைய ஜீவனோபாயத்துக்காக எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் தன் கை பணத்தை கூட போட்டு அவளுக்கு எது முடியுமோ எது தேவையோ அது இவளால் முடிஞ்ச அளவு கான்ஸ்டண்ட்டாக, ஜஸ்ட் ஒன் டே இல்லை, ஒரு கான்ஸ்டண்ட்டாக செய்கிறா பாருங்க. ஒரு ஹிதம் ஜீவர்களுக்கெல்லாம் ஒரு ஹிதம் பண்ணுறா பாருங்க, அதுதான் சாதனை. அந்த மாதிரியான விஷயங்கள்னால் பண்ணுறதுக்கு தகுந்தது, சாதிக்க தகுந்தது எதுன்னா ஜீவர்களுக்கு செய்யக்கூடிய ஹிதம். பிராணிகளுக்கு பிரியமுள்ளது எதுன்னா, பிராணினா ஏதோ ஆடு மாடு பறவை அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நம்மளும் அதுதான், மனுஷனும் ஒரு பிராணி தான். இதுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான விஷயம் எதுன்னா அவளுடைய பிராணம் தான். எல்லாருக்கும் அவள் உயிர் மேலே ஒரு பிரியம் உண்டு, அது போயிடக்கூடாது, அதை காப்பாற்றியே ஆகணும். அதுக்காக என்ன வேணால் பண்ணுறேன், ஜோசியம் வேணால் பார்க்குறேன், ஹோமங்கள் வேணால் பண்ணிக்கிறேன், மருந்து வேணால் சாப்பிட்றேன், ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கிறேன், தலைகீழ் நிற்க சொன்னாலும் நிற்கிறேன், யோகா பண்ணாலும் பண்ணுறேன், எந்த மருந்து வேணால் சாப்பிட்றேன், என் பிராணம் நிற்கணும். அதனால் எல்லாருக்கும் அதுக்கிட்ட ஒரு பிரியம் இருக்கான். பிராணிகளுக்கு பிரியமான விஷயம் எதுன்னா பிராணந்தான். எது அனர்த்தத்தை தரும்னா, இது அனர்த்தம்னா என்ன, அர்த்தத்தோடு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அர்த்தம்னா இங்கே மீனிங்னு அர்த்தம் கிடையாது, அதில் ஒரு லாபம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு புருஷார்த்தங்கள் நாலு சொல்கிறாள் இல்லையோ, அதில் ரெண்டாவதாக இருக்கிறது தர்மம். தர்ம வழியில் நிற்கணும், அந்த வழியிலேயே போய் சம்பாதிக்கணும், அதான் அர்த்தம். இதுக்கு எதிர்ப்பதம் என்ன, அனர்த்தம். குறுக்கு வழியில் போய் சம்பாதிச்சு லஞ்சம் வாங்கி பெரிய கோடி கட்டி வீடு கட்டி இருந்தவன் சாமான்யமாக இருக்கிறவனை மதிப்பானோ? அவனுடைய அகம் எப்படி இருக்கும்? அகம் காரமாக இருக்கும், அகம்பாவின்னு சொல்லுவான் அவளை. எது அனர்த்தத்தை கொடுக்கும்னா அகம்பாவம் தான். அகம் மதுரமாக இருக்கணும், ஒரு ரூபா சம்பாதிச்சாலும், ஒரு புஷ்பம் சுவாமிக்கு போட்டாலும், ஒரு ஊதுவத்தி ஏற்றினாலும் நம்ம சம்பாதிச்சதாக இருக்கணும். எங்கேருந்தோ கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு வந்து போட்டாலாக்கா அது மனசாந்தியை கொடுக்காது. அகம்பாவமே அனர்த்தத்தை தருங்கிறார். எது சுகத்தை தருங்கிறார், எல்லாருக்கும் சுகமாக இருக்கணும் ஆசை. சத்சங்கமே சுகத்தை தரும். சத்சங்கம்னா என்ன, இதை டிஃபைன் பண்ணணும். இப்போ சத்சங்கம்னு ஒன்று சொன்னாலே, சங்கம்னு சொன்னாலே போகாதோ, ஏன் சத்சங்கம்னு சொன்னால், அப்போ துஷ்சங்கமும் இருக்குன்னு அர்த்தம். சங்கம்னு சொன்னாலே சேர்ந்து இருக்கிறதுன்னு பேர், நல்ல மனசு உடையவாளுடைய சேர்க்கைக்கு பேர் சத்சங்கம்னு பேர். சில பேருக்கு நல்ல மனசு கிடையாது, ஆனால் வெளியில் போலியாக வேஷம் போட்டு நம்மளோட சிநேகிதமாக இருக்கா போல் காட்டுவா, அதெல்லாம் நமக்கு சுகத்தை கொடுக்காது. சௌக்கியத்தை கொடுக்கறது, சுகத்தை கொடுக்கறது எதுனா நல்ல மனசோடவாளுடைய சிநேகிதம் தான், அதுக்கு தான் சத்சங்கம்னு பேர். மனுஷன் இருந்தால் சுகம் இருக்கா மாதிரி, சௌக்கியம் இருக்கா மாதிரி துக்கமும் இருக்கும். எப்பேற்பட்ட துக்கத்தையும், எல்லா துக்கத்தையும்
தொலைக்கிறதுல எவன் கெட்டிக்காரன்னா விரட்டி அடிச்சோம்னா அதை தொலைச்சிடணும். நல்ல விஷயங்களை தொலைச்சிடுறோம் இல்லையா, எவ்வளவு நல்ல விஷயங்களை தொலைச்சிருக்கோம் லைஃப்பில். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரிஸ்தியில் நம்மளை போல ஒரு மனுஷாள்னா அவளுடைய ட்ரெடிஷ்னல் வேல்யூவை தொலைச்சுட்டா, எங்கே இருக்குன்னு தேடி கூட பார்க்க மாட்டேங்கிற, தொலைஞ்சு போயிடுச்சுன்னு கூட தெரியல அவளுக்கு, அது மாதிரிலாம் இருக்கான்னு கூட தெரியல. எடுத்து சொன்னால் ஆச்சரியமாக இருக்கு அவளுக்கு, ஓ அந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் தொலைச்சவா தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கத்தை தொலைக்கணுமோ இல்லையோ. எல்லா துக்கத்தையும் தொலைக்கிறதுல எவன் கெட்டிக்காரன்னா, எதுக்கும் போட்டி போடாமல் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்குறான் பாருங்க வேண்டாம்னு சொல்லி. ஒரு சத் சங்கத்துக்கு போயிருக்கோம், பிரசாதம் கொடுத்துனே வர, பழங்கள் கொடுத்துனே வர, ஒரு 10-15 பழம் இருக்கு அவகிட்ட, கொடுக்குறவாகிட்ட அவள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் வச்சுருக்கா. அங்கே 18 பேர் இருக்கா, 3 பேருக்கு பழம் குறையிறது. எவன் ஒருத்தன் தான் போய் வாங்கிறதுக்கு போட்டி போட்டு நிற்காமல் ஒதுங்கி இருக்கானோ விட்டு கொடுக்குறானோ அவன் எல்லா துக்கத்தையும் தொலைச்சவன் அர்த்தம். அவனுக்கு ஏற்பட்ட எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் எல்லாத்தையும் தொலைச்சவன். போட்டி போட்டுண்டு போய் நின்றா இவன் நினச்ச பழம் கிடைக்கலன்னா கொடுக்குறவர் மேலேயே இவனுக்கு கோபம் வரும், கோபத்தினாலும் துக்கம் வரும். அதான் எல்லா துக்கத்தையும் தொலைக்கிறதுல எவன் கெட்டிக்காரன்னா, ஒன்றுமே வேண்டாம்னு விட்டு கொடுக்குறான் பாருங்க அவன் தான். இது நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், குடும்பத்தில் சொத்து விஷயங்கள்லையும் சரி, நாம் அடைய வேண்டிய நியாயமான வஸ்துக்களில் எவனாவது போட்டி போட்டுண்டு நான் தான் அதை அடைவேன்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேயும் சரி விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம துக்கத்தை தொலைச்சவா தான். மரணத்தை விட எதிராக பெருசுன்னா, உலகத்திலேயே செத்து போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை விட ஒரு பெருசு இருக்கா அப்படின்னா இருக்குங்கிறார். எது நான் அசட்டுத்தனம், அசடு போல் எதை எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் எதை எங்கே பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கான் பாருங்க, அது மரணத்தை விட பெருசம். ஏன்னா மரணம்ங்கிறது என்ன பண்ணுறதுன்னா எல்லாரையும் துக்கப்பட வைக்கிறது இல்லையா. ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் டெத் ஆகிடுதுன்னா அவளும் அழறா, அவளை சேர்ந்தவாளும் வந்து அழறா, பந்துமித்திரெல்லாம் வந்து அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிறா. அதை விட மோசமானது அசட்டுத்தன்மை. அசடாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, மத மதன் வளர்ந்துருக்கான், 40 வயசு ஆச்சு, கழுத்தில் கட்டிக்கிறத காலில் கட்டிக்கிறான், காலில் கட்டிக்கிறத கழுத்தில் கட்டிக்கிறான், அசடாக நிற்கிறான், என்னடா இப்படி இருக்கானே, அதை விட மோசம் ஒன்று உண்ட, அது அந்த சாவை விட மோசமாக. விலை மதிக்கப்படாதது எதுன்னார், அதுக்கு விலையே கிடையாது சார், அப்படியேப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அது. எதுன்னா த டைம்லி ஹெல்ப், சமயத்தில் கொடுத்து உதவுறான் பாருங்க. நீ கேட்கலை அவனை, உனக்கு இது தேவை அப்படிங்கிறத உணர்ந்துண்டு அந்த சமயத்தை கொண்டு செய்கிறான் பாருங்க, அதுதான் விலை மதிப்பு இல்லாதது. எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போட்டிருக்கா, எந்த கடைக்கண்ணியும் இல்லை, நம்மளோட தான் பழகின்றிருக்கான், அவாத்த பெரிய சம்சாரம், அவங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா தெரியாது, போய் கேட்கறதுக்கு கேட்டால் சரியாகுமோ சரியாகாதோ. இன்னைக்கு ராத்திரி ஆச்சு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு நினச்சி டக்குன்னு கொண்டு போய் ஒரு 10 படி அரிசியை கொண்டு போய் பாத்திரம் வச்சுட்டு வரோம் பாருங்க, தட் இஸ் டைம்லி ஹெல்ப், அதுக்கு வந்து விலை மதிப்பே இல்லை. அப்போ கொடுத்தவா யார் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம், அந்த காரியம் அவ்வளோ வசந்தது. சாகும் வரையில் நம்ம மனசை உறுத்திகிட்டே இருக்கிற விஷயம் இது, நம்ம சொத்து போகிற வரைக்கும் நம்மளை உறுத்தம் அது. ரகசியத்தில் செய்த பாபம், ரகசியத்தில் செய்கிற பாபம் என்ன, நம்ம கீழே ஒரு பையன் வேலை பார்க்குறான், நம்ம உயர் அதிகாரியாக இருந்துன்னு இருக்கோம், நம்ம தான் அவனுடைய க்ஷேமத்துக்கெல்லாம் பொறுப்பு, அதே இடத்துல நமக்கு வேண்டிய பையன் ஒருத்தன் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டான், இவன் அளவு அவன் சூட்டுக்கே இல்லை, ஆனால் அவனுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துடணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. ப்ரமோஷன் போட வேண்டிய சமயத்தில் இவனை வஞ்சித்து இவனுக்கு பதில் அவனுக்கு போடுறோம் பாருங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்மளோட பேர் அதிகாரிக்கு, அது யாருக்கும் சொல்லிக்க மாட்டோம் அதை, ஆனால் மனசு உறுத்திகிட்டே இருக்கும் இவன் சார வரைக்கும் அந்த பையன் அப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே பண்ணிட்டோமேன்னு. அதுதான் மன்னிக்க முடியாத தப்பு எதுடா அப்படின்னா, குற்றம் எதிரானா ரகசியத்தில் செய்த பாபம்.
எவ்வளோ உயர்ந்ததான ரத்னமயமான கேள்வி ஒன்று ஒன்றும். இதெல்லாம் பார்த்துன்னு வரச்ச நம்ம இதிலெல்லாம் இருக்கா மாதிரியே இருக்குது. நம்மளாம் இதெல்லாம் பண்ணியிருக்கா போலயே தோன்றது. இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதில் சொன்னபடி நடந்துக்கணும்னு தோன்றது சில இடங்களில். நம்ம எல்லாருடைய மனசையும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை தரத்தையும் எவ்வளவு கிறிஸ்பாக சுவாமி எப்படி ஸ்புடம் போட்டு பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேள்வி பதில போட்டிருக்காருன்னா, சங்கர பகவத்பாதான்னு ஒரு வியக்தி இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணலேன்னு சொன்னால் நம்ம இந்து தர்மம் சனாதன தர்மம் இருக்குமான்னு தெரியல. அவருக்கு நம்ம சாஷ்டாங்கமாக மானசீகமாக நமஸ்காரத்தை பண்ணிப்போம். ஸ்ரீமாத்ரே நமஹா.